சடனா மார்க்கெட் மேலே ஏறுது, அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆகி பைக்கால் வருது, கிரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் கிடைக்கும். இந்த கால்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டெய்லி பேசிஸில் நமக்கு கிடைக்கிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வீடியோஸ் அனுப்புகிறோம். இந்த கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். அந்த கேண்டிலோட பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னா கால்ஸாக வந்துடும். இப்போ மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் ஆனதுனால பை கால், ஓகே அடுத்து மேலே போகிற மாதிரி இருக்குன்னு. அதே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் செல் கால். ஆக்சுவலி இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே இருக்குது தான். சேனல் நேம் NSC Commodity Trader, அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி டே பார்க்குறது ஒரு மண்டே மார்க்கெட் December 11 10:15 ஒரு பை கால் வந்திருக்கு. இந்த பை கால் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ பை கால் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கிடச்சது வந்து 47,640 பை பண்ணலான்னு வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே 100 பாயிண்ட் மேலே ஃபஸ்ட் டாரட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் க்ரீன் கலர் லைன் இருக்குது. அதுக்கு மேலே 200 பாயிண்ட்டுக்கு செகண்ட் டாரட் லைன் இருக்குது. கீழே இருந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது ஸ்டாப் லாஸ் லைன். ஏன்னா லாஸ் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். டெய்லி நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்துடும். இந்த கால்ஸ் வச்சு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். 640 வந்த பை கால் 759 பிரேக் அவுட் பண்ணதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 கேண்டில் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான். ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அடுத்து ஸ்பீடாக பிக்கப் ஆனதில் ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. நமக்கு கிடைச்ச பை கால் இப்படி தான் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 7,800 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். நமக்கு 139 இந்த பை கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனது 180, 190 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் வந்து என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த சார்ட்டோட பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10:40 அப்புறம் டவுன் சைடு இறங்குது. நமக்கு கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி மார்க்கெட்டோட அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம், அதாவது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மாறும்போது, அந்த ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் கிடைக்கும். பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலர், இந்த மாதிரி சிக்னல் மாதிரி நமக்கு கால்ஸ் கிடச்சிரும். அந்த கால்ஸை யூஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். அப்படி தான் இந்த செல் கால் கூட 47,547 செல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த ரெட் கலர் கேண்டிலேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட். இப்போ கீழே ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 47,428 இருக்குது. ஸோ 100 பாயிண்ட் மேலே இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஒரு பெரிய டவுன், ஒரு சிங்கிள் கேண்டில் நல்லா டவுன் இறங்குச்சு 100 பாயிண்ட் கிட்ட. அடுத்த கேண்டிலில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.